நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்று திரு கணேஷ் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி, நம்ம இந்து மதத்துல முக்கியமான சித்தாந்தங்கள் மூணு, அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம். துவைதம் வந்து மத்வ மதத்தை சேர்ந்தவர்கள் ஃபாலோ பண்றாங்க, விசிஷ்டாத்வைதம் வந்து வைஷ்ணவர்கள் ஃபாலோ பண்றாங்க, அத்வைதம் வந்து நம்ம ஸ்மார்த்தர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதுல வந்து ஆதிசங்கர பகவத் பாதருக்கு திருடுமருதூர்ல அத்வைதம் சத்தியம் அப்படின்னு சிவலிங்கம் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி மத்வருக்கு வந்து துவைத்தம் சத்தியமே ஒரு இடத்துல பிரமாணமாயிருக்கு. இது மாதிரி விசிஷ்டாத்வைதத்துக்கும் ராமானுஜர் ஏதானும் ஆயிருக்கும் நிச்சயமா. அப்படி இருக்கும்போது கடவுளை அடையிறதுக்கு மூணு சித்தாந்தங்கள் என்னத்துக்கு, அது வந்து மூணு வழி இருக்கணுமா, ஒரே வழி வழி இருந்தால் போகிறாதா? இது வந்து நான் ஒரு இந்த கேள்வி வந்து ஒரு விடை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குன்னா, ஒரு வழி ஒன்று ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது என்னத்துக்கு இன்னும் ரெண்டு வழி, அது மக்களை குழப்பாதா அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால இதுக்கு நம்ம மகாபெரியவர் என்ன சொல்கிறார், இந்த மூணு சித்தாந்தங்களுக்கு ஒவ்வொன்றத்தோட எஃபெக்ட் என்ன, அவர் மூணு இருக்க வேண்டிய அவசியம் என்ன, அதை பற்றி மகாபெரியர் என்ன சொல்கிறார். அதாவது நம்முடைய பாரத தேசத்தில் இந்து தர்மத்தில் மூன்று விதமான சித்தாந்தங்கள், இறை சித்தாந்தங்கள், துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் என்று காணப்படுகிறது. துவைதத்தை மாத்வர்கள் பின்பற்றுகின்றார்கள், அத்வைதத்தை சைவர்கள் குறிப்பாக ஸ்மார்த்தர்கள் பின்பற்றுகின்றார்கள், விசிஷ்டாத்வைதத்தை வைஷ்ணவர்கள் பின்பற்றுகின்றார்கள். இப்படி இறைவனை அடைவதற்கு வந்து மூன்று வழிமுறைகள் சொல்லப்பட்டு அந்த மூன்று வழிமுறைகளை பின்பற்றுகின்றவர்களும் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், ஏன் இப்படி மூன்று வழி, ஒரே வழியாக ஒரு வழிபாதையாக ஒன்று இருக்கக்கூடாதா? மூன்று வழி என்று சொல்லும் பொழுது என் வழி உயர்வு, உன் வழி தாழ்ந்தது போன்ற இந்த கேள்விகள் வந்து விடுகிறதே. ஒரு ஒப்பு நோக்குதல், வேறுபடுத்துதல்லாம் இருக்கே, மற்றவர்களும் இதை கேட்கிறார்களே, இறைவன் ஒருவன் தானே, அவனை அடைவதற்கு ஒரு வழி தானே, எதற்கு இத்தனை விதமான சித்தாந்தங்கள் என்று கேட்கிறார்கள். இது விஷயத்தில் பெரியவர் என்ன கருத்து கொண்டிருந்தார், இதுதான் திரு கணேஷ் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. இது வந்து இந்த கேள்விக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு 10 நிமிஷத்தில் பதில் சொல்றதுங்கிறத மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கவே முடியாது. ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி, பெரிய அளவில் விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. நான் வந்து எனக்கு தெரிந்த அளவு பெரியவரை நான் எந்த அளவிற்கு உள்ளே வைத்துக் கொண்டிருந்தேன் என்பதை வைத்து நான் வந்து இந்த இடத்துல நான் பதில் சொல்றேன். ஆதிசங்கரர் ஆறு வழி பாதையை உருவாக்கியிருக்கார். அதாவது சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், கணாபத்தியம், சௌரம் அப்படின்னு ஆறு வழி. இந்த ஆறு வழியில நீங்க எந்த வழியில வேணா போய் நீங்க இறைவனை அடையுங்கோ அப்படின்னு அவர் அந்த வழிபாதைகளை உருவாக்கி நெறிப்படுத்தி கொடுத்தார். அதற்கு முன்பு பெரிய குழப்பங்கள்லாம் இருந்தது, ஆன்மீக சண்டைகள் இருந்தது, என் வழிதான் பெருசு, ஓ வழிதான் அப்படின்லாம் இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு கல்லூரி, கல்லூரியில வந்து ஆறு விதமான பாடம், அதனால உங்களுக்கு பிரியமான பாடத்தை எடுத்து நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுவது போன்ற ஒரு எளிய ஒரு அணுகுமுறை. இதுல இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம் வழி எது என்பதை நம்முடைய பிறப்பே தீர்மானித்து விடுகிறது. இப்ப நான் வைஷ்ணவர், என்னுடைய வழி வைணவ வழி, எனக்கான நெறி விசிஷ்டாத்வைத நெறி, எனக்கு அன்றைக்கு ஆச்சாரியன் இருக்கிறார், அவ்வளவுதான், எனக்கு முடிஞ்சு போச்சு. நான் இதை அவர்கள் ஆச்சாரியன் பேச்சை கேட்டு இந்த நெறியை பின்பற்றி பெருமாளை வணங்கி நான் பரகதியை அடைந்து விட முடியும், எந்த குழப்பமும் இதுல கிடையாது. இது மனித கூட்டம், மனித மனோபாவம் இவைகளை உத்தேசம் செய்து உளவியல் ரீதியாக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. இப்போ ஒரு ஊர், அந்த ஊருக்கு பல வழியில் அந்த ஊருக்கு போகலாம், ஒரு வழியில தான் போக முடியும்னு சொன்னா அந்த டிராஃபிக்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது நடந்து போகிற பாதைக்கு வேண்டுமானால் நீங்கள் சொல்லுவது பொருந்தலாம், எப்படி இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்திற்கு எப்படி பொருந்தும், இதுல என்ன டிராஃபிக் சிக்னல் ஏற்படுறதுக்கு இருக்கு,
அன்று இதை ஒட்டி சில கேள்விகள் எழும்பலாம். ஆனால் இப்படி எல்லா கேள்விகள் வரும் அப்படிங்கிறது வந்து இந்த மதத்தினுடைய இந்த ஆறு பாதைகளை வடிவமைத்த ஆதிசங்கரருக்கு தெரியாதா? பெரியவர்கிட்டையும் இதை போன்ற விசாரமுடைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அவரும் பதில் சொல்லியிருக்கார். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், அவர் இந்த வழிபாதைகள் இருக்கிறது அல்லவா, அவைகளில் தன்னுடையது தான் உயர்வானது, தன்னோடது மட்டும்தான் உயர்வானது, மற்ற பாதைகள் தேவையற்றதுன்னு எங்கேயுமே சொல்லலை. சொல்லப்போனால் என் வழியில் நான் போகிறேன், உன் வழியில் நீ ஒழுங்கா போ என்பது போல் தான் அவர் வந்து நம்ம எல்லாம் வழி நடத்தியிருக்கிறார். குறிப்பாக வைணவர்கள் அவரை சந்திக்க வரும்பொழுது வைணவ சித்தாந்தத்திற்கு எந்த ஒரு குந்தகமும் ஏற்பட்டு விடாதபடி அவர்களோடு அவர் பேசியிருக்கிறார், பழகியிருக்கிறார். உதாரணமாக ஒரு வைணவ பெரியவர், அவர் வந்து அத்வைத நெறிப்பாடு கொண்டவர்களை சந்திப்பது கூட தோஷம் என்று ஒரு கருத்து. ஏன்னா நம்ம வழி வேற, நம்ம நெறி வேற, நம்ம போக்கே வேற. இது வந்து ரொம்ப மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள். இந்த மாறுபட்ட கருத்து கொண்டவர்களை நாம் வந்து சந்திக்கும் பொழுது அவர்களை வணங்க வேண்டியிருக்கும், அவர்கள் கருத்துக்களை பொருட்படுத்த வேண்டியிருக்கும். இதெல்லாம் நம்மை வந்து சமரசம் செய்து கொள்ள செய்து விடும், நம்ம வழியிலிருந்து நம்மளை கொஞ்சம் நெகிழ்த்தி விடும். அதனால நம்ம வழியில் நாம் போய்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறவர். ஆனால் பெரியவர் வந்து அவரை சந்தித்து சில வேத நுணுக்கங்களை, வேதத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை, கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அவரோ சந்திக்கக்கூடாது, சந்தித்தால் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கு, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது பெரியவர் அதற்கு இடையில் அவர் வழி சொன்னார். அவருடைய அணுகுமுறைக்கு, அவருடைய நெறிப்பாட்டிற்கு எந்த குந்தகமும் இல்லாமல் அவரை சந்திப்பதற்கு ஒரு வழி இருக்கு. எனக்கு தேவை அவர்கிட்ட இருந்து விளக்கம் மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய பண்டிதர், வேதத்தை கரைத்து குடித்தவர். என் சந்தேகத்திற்கு அவர்கிட்ட தான் விட இருக்கு. அவர் என்னை பார்த்தால் அல்லவா வணக்கம் சொல்லணும். அதனால என்னை அவர் பார்க்கவே வேண்டாம். அவர் இருக்கும் இடத்திற்கும் நான் சந்திக்க வரும்பொழுது ஒரு திரையை கட்டி விடுங்கள், நான் திரைக்கு இந்த பக்கம் இருந்து கொள்கிறேன். அவர் என்னை பார்க்க வேண்டியதில்லை, வணக்கம் செலுத்த வேண்டியதில்லை. என்னுடைய கேள்விக்கு மட்டும் அவர் பதில் சொன்னால் போதும், நானும் கேட்டுக்கொண்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சந்திப்பு நிகழ்ந்த போது அதற்கு பிறகு பெரியவர் வந்து இந்த வழிபாதைகளையெல்லாம் கடந்த ஒருவர். நம்ம வந்து வழிபாதைகள் மனிதர்களுக்கு தான், அதிலே வந்து செல்ல வேண்டிய கர்மா கொண்டவர்களுக்கு தான். பெரியவர் வந்து தெய்வீக பிறப்பு, அவர் வந்து முற்றும் கடந்த ஒருவர். முற்றும் கடந்த ஒருவரை நாம் வந்து மட்டுப்படுத்தி சிந்தித்து மனிதராக கருதி நாம் அப்படியெல்லாம் பேசியிருக்கோம்னு சொல்லி அந்த திரையை விளக்க சொல்லி அதற்கு பிறகு நேருக்கு நேர் பார்த்து வந்தனம் செய்து என்று அந்த சம்பவம் நடந்து முடிந்தது. இதை எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, பெரியவர் தன் வாழ்நாளில் இந்த வழிமுறைகளை பின்பற்றுகின்றவர்களை அவரவர்கள் வழியில் அவரவர்கள் தெளிவாக இருங்கள், செல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லி மாற்றிக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது வந்து இந்து மதத்தினுடைய வழிபாதைகளுக்கு மட்டும் சொல்லலை, அவர் வந்து இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம் அவர்களுக்கும் அதே தான் சொல்லியிருக்கார். ஒருத்தர் வந்து அவரை சந்திக்கும் பொழுது ஐந்து வேளை தொழுகை பற்றி பேசும்பொழுது, ஐந்து வேளை இல்லை ஆறு வேளை தொழுகை, உங்களுக்கு நள்ளிரவிலும் தொழுகை இருந்தது, அதை மாற்றிக்கொண்டு ஐந்து வேளை ஆக்கியிருக்கிறீர்கள் சொல்லி அவர் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார். அதே போல ஒரு கிறிஸ்துவர், நான் இந்துவாக மாற விரும்புகிறேன் என்று சொல்லி வந்த பொழுது, உன்னுடைய பைபிளில் என்ன இல்லை, எல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்கு, இப்படி வந்து நமக்கு பிரியப்பட்ட மாதிரியெல்லாம் மாறிக்கொண்டே போவது, மதம் மாறுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம், உன் வழிபாதையை உன் பிறப்பு உனக்கு தேர்வு செய்து கொடுத்துருக்கிறது, அதனால அதை நன்றாக தெளிவாக புரிந்து கொண்டு அதில் போ அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. இப்படி அவருடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்திற்கு பின்னால் நிறைய சொல்லுவதற்கு உதாரணங்கள் இருக்கிறது. இங்கே இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம். முதல்ல அத்வைதம்னா என்ன, விசிஷ்டாத்வைதம்னா என்ன, துவைதம்னா என்னன்னு சொல்லணும். எனக்கு தெரிந்து இந்த விஷயத்தை மிக தெளிவாக, இது தாண்டா துவைதம், இது தாண்டா அத்வைதம், இது தாண்டா விசிஷ்டாத்வைதம் என்று சொன்னவர்கள் மிக மிக குறை. எனக்கு புரியும்படியா இந்த விஷயத்தை சொன்னவர்கள் மிக மிக குறை. அதாவது துவைதம் என்ன அப்படின்னா, ரெண்டு கிடையாது, ஒன்று தான், ஒன்று தான் ரெண்டாக இருக்குது. அத் அப்படின்னு சொன்னால் துவைத்தம்னா துவ அப்படின்னா ரெண்டு, அத்வை அப்படின்னு சொன்னால் ரெண்டு இல்லை அப்படின்னு, அது ரெண்டு அல்ல, அதுதான் அத்வைதம். சிஷ்டாத்வைதம் அப்படின்னா நாம் வேற, பெருமாள் வேற, ரெண்டும் ஒன்றாக முடியாது. ரெண்டு தான், அவன்தான் மேலானவன், ஆனால் ரெண்டும் ஒன்றாக முடியாது. நாம் எந்த நிலையிலும் அவனாக முடியாது.
அதனால் அவன் திருவடிகளை பற்றி கொண்டு நாம் மோட்சகதியை அடைய முடியும் அப்படிங்கிறது. இப்படி கடவுளை மையமாக வைத்து அவன் நாம் நாம் அவன் நான் நாம் இந்த மூன்று பேரை மையமாக வைத்து இந்த சித்தாந்தம் வந்து சிந்திக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆச்சாரியரும் தன்னுடைய கோணத்தில் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து ரொம்ப பெரிய அளவில் அலசி ஆராய வேண்டிய ஒரு பெரிய, அதாவது ஒரு சத்சங்கம் நடத்தி விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம், 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டுமானால், அவரவர்கள் வழிகளில் அவரவர்கள் செல்லுவது அவரவர்களுக்கு சுலபம். ஏன்னா அவர்கள் முன்னோர்கள் போன வழி, நாம் போகிறதும் ரொம்ப சுலபம். அதற்காக பிற வழிகள் தான் என் வழி வசத்தி பிற வழி தாழ்த்தி என்று சொல்வதெல்லாம் பாவம். அதனால் அந்த எண்ணம் இல்லாமல் அவரவர்கள் வழியில் அவரவர்கள் நெறிப்பாட்டில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்து விடுவது அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் மிகச்சிறந்த ஒரு முடிவு. இதைத்தான் தெரியவரும் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.